நவராத்திரி விழாவின் முக்கிய பண்டிகையான துர்கா பூஜையையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை இந்திய பாரம்பரியமான மகளிருக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையொட்டி அனைவரும் மகளிருக்கு அதிகாரமும் மரியாதையும் அளிப்பதை உறுதியேற்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். தீமையை அழிக்க அனைத்து கடவுள்களின் சக்தியை துர்காதேவி பெற்று அளித்ததாக நம்பப்படுவதையும் குடியரசுத் தலைவர் தமது செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் வாழ்த்துச் செய்தியில், தீமையை நன்மை வெல்லும் என்பதை உணர்த்தும் இந்த நாளில் சமுதாயத்தில் தற்போது நிலவும் தீமையை நாம் அனைவரும் இணைந்து ஒழிப்போம் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான, முன்னேற்றமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில், மகா அஷ்டமி நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம், முன்னேற்றத்தை துர்கா தேவி தொடர்ந்து வழங்க பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துக் கொண்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தமது டுவிட்டர் வாழ்த்துச் செய்தியில், துர்கா பூஜையை கொண்டாடும் இந்த நாளில் தீமை ஒழிந்து வெற்றி கிடைப்பதை உறுதி செய்யும் தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சமுதாய தீமைகளை ஒழிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழா நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழா பல வெற்றிகளை குவிக்கும் வெற்றி திருநாளாக விளங்க வேண்டிக் கொள்வதாக தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளாா்.